ஹலோ மக்களே, வெல்கம் டு மீடியாகிராஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்மளோட சவுத் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளட் ஆகி நிறைய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. 10 அடி அளவுக்கு தண்ணி கூட அங்கே வந்துட்டுருக்கு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்கு. இதுக்கு சைக்ளோன் காரணமானு கேட்டிங்கன்னா இல்லை, சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏற்பட்ட ரியாக்ஷன்னால் மட்டுமே இவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி தான் மிஜாம் புயல்னால் ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். ஒரு 5 ஃபீட் அளவுக்குலாம் வாட்டர் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நமக்கு தெரியும். சென்னைக்கு நிறைய பேர் குரல் கொடுத்தாலும் நம்ம சவுத் தமிழ்நாடுக்கு அந்த அளவுக்கு குரல் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் சைக்ளோன்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நிறைய பார்க்க போகிறோம். சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்கிறாங்க. 1, சன்னோட வெப்பம். அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற கடல், நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா 71% கடல் இருக்கு, 29% லேண்ட் இருக்கு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து நம்ம எர்த் சுற்றுற விதம். இது மூணுமே தான் இம்பார்ட்டண்ட்டான ரீசன் சொல்கிறாங்க. நம்ம உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜன் சொல்லுவாங்க, ஈக்குவேட்டர். இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா சன்னோட ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே நார்த் போல் அண்ட் சவுத் போலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம அண்டார்டிக் அண்ட் நமக்கு மேலே ரஷ்யா பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசமாக இருக்கும். ஆனால் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் சன் நம்மளை தான் நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கிற கடலில் ஹீட் அதிகமாகி அங்கே இருக்கிற காற்றும் சரி அந்த தண்ணியும் சரி எவாப்ரேட் ஆகி காற்றும் தண்ணியும் சூடாகிறப்போ அது வந்து மேலே போகுது, ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஃபஸ்ட் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 50 ஸ்டூடெண்ட் அங்கே வைக்கிறப்போ அது ஒரு மாதிரி ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல அவங்க எல்லாராலையும் இருக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ அதை ஃப்ரீ பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த ஹீட் ஏரும். இது வந்து என்ன ஆகுதுன்னா எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. அப்போது இங்கே இருக்கிற இந்த ரூமில் இருக்கிற ஏரெல்லாம் நம்ம பம்ப் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னா இந்த ரூமில் ஏரே எல்லாம் போகுமானா இல்லை. இப்போ இங்கேருந்து ஃபுல் பண்ணப்பட்டச்சுன்னா வேறு இடத்துலேருந்து மித்த இடத்துல இருக்கிற ஏரெல்லாம் வந்து அங்கே வந்து ஆக்குபை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதாங்க அங்கே நடக்குது. இப்போது அந்த இடம் ரொம்ப ஹீட் ஆகிறப்போ அங்கே எவாப்ரேட் ஆகிற ஏருக்கு பதிலாக புதுசாக ட்ராபிக்கலோட அவுட்டர் சைடில் இருக்கிற ஏரெல்லாம் அங்கே வந்து ஃபில் ஆகுது. திருப்பி அது ஹீட் ஆகி அது திருப்பி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏர் ஹீட் ஆகி அது எவாப்ரேட் ஆகுது, திருப்பி ஏர் வந்து அந்த இடத்துக்கு போகுது, திருப்பியும் எவாப்ரேட் ஆகி மேலே போகுது. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நடக்குது. இந்த மாதிரி சைக்கிள் நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் சுற்றுது. நம்ம ரூமில் ஓடுறோம் அப்படின்னா காற்று வந்து நமக்கு எதிர்த்தாப்பில் வந்து அடிக்கும், நமக்கு ஆப்போசிட்டில் வந்து அடிக்கும். அது மாதிரியே இப்போ நம்ம உலகம் வந்து இந்த மாதிரி சுற்றுது, ஈஸ்ட் டு வெஸ்ட் சுற்றுதுன்னா மேக்ஸிமம் ஏர் வந்து வெஸ்ட்டை நோக்கி, அது ஹீட் ஏர்லாம் வந்து வெஸ்டை நோக்கி புல் பண்ணப்படும். அதே நேரத்தில் ஹீட் வந்து ஈஸ்ட் சைட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஈஸ்ட் சைடும் இழுக்கப்படும். அப்படி இருக்கிறப்போ அங்கே ஒரு சுழற்சி ஃபார்ம் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அதே அட் த சேம் டைம் ஹீட் வந்து ஈஸ்ட் சைட் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றப்போ ஈஸ்ட்லேருந்தும் அந்த காற்றை வந்து புல் பண்ணுவாங்க. அப்படி புல் பண்ணுறப்ப தான் சுழற்சி வந்து ஃபார்ம் ஆகும். ஈக்குவேட்டருக்கு மேலே ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயும், ஈக்குவேட்டருக்கு கீழே ஃபார்ம் ஆகிற சைக்ளோன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயும் இருக்கும். இதுதான் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற சுழற்சி தான், அதில் சென்டர் பாயிண்ட்டை தான் காற்றழுத்த தாழ்வு மையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இந்த மாதிரி சுழற்சி ஃபார்ம் ஆகி அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கப்போ ஒரு லெவலுக்கு மேலே அது மூவ் ஆகும். மூவ் ஆகி அது ஒரு வேளை லேண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா அது செயல் இழந்துடும். அப்போ தான் நமக்கு மழையும் சரி அதிகமான காற்றும் சரி நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஆனால் சவுத் தமிழ்நாட்டில் நடந்தது ஒரு சைக்ளோன் எஃபெக்ட் கிடையாதுங்க. சைக்ளோனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஏற்பட்ட ஹீட்னால் ஃபார்ம் ஆன க்ளவுட்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா மழையை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அந்த மழை வந்து 1 இயர் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே ஆல்ரெடி ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருப்போம் சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம், பிகாஸ் நம்ம நிறைய டைம் வெள்ளத்தை பார்த்துட்டோம். ஆனால் சவுத் தமிழ்நாடு அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே இருக்கிறவங்க நிறைய ட்ரை லேண்ட்ஸ் இங்கே இருக்குது, அஃபெக்ட் ஆனதில் நிறைய ட்ரை லேண்ட்ஸ் இருக்குது. சவுத் தமிழ்நாட்டில் வந்த அளவுக்கு மழை சென்னையில் பெஞ்சிருந்ததுன்னா நம்மளால் என்ன ஆயிருப்போனே சொல்ல முடியாதுங்க. ஸோ இயற்கையோட கோர தாண்டவத்தை காமிக்கும் பொழுது நம்மளாம் பலியாகிறது தவிர நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கிறப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கைக்கு எதிரான செயல்களை செய்யாமல் இருக்கணும். எவ்வளோ தடவை எத்தனையோ பேர் சொன்னாலுமே மரம் நடுறதும் சரி இயற்கைக்கு எதிரான செயல்கள் செய்யாமல் இருக்கிறதும் சரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஏதோ கொஞ்சம் நஞ்ச இயற்கையாவது விட்டு வச்சுட்டு போவோம், இயற்கையும் நம்மளை பழி வாங்காமல் இருப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு மீடியாகிராஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.